ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தாரை கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் நம்ம பக்கம் சும்மா ஆட முடிஞ்சிட்டு வந்தாவே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி நம்ம கெத்தை காட்டுடுவோம். இந்த தரம் எல்லோ டாப் கிரிமினல் வந்துக்கிறேன்னா நம்ம கெத்தை காட்டாமையாக விடுவோம். ஸோ போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி விடுவோம். ஸோ வீடியோவில் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே டோர்னமெண்ட் வைக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். இப்போ 76 சப்ஸ்கிரைபர் இருக்குது, இன்னும் 24 சப்ஸ்கிரைபர் வந்தால் போகிறோம், டப்புன்னு டோர்னமெண்ட் வச்சு விடலாம். ஸோ இப்போ வீடியோவில் வந்தாச்சு, எல்லோ டாப் கிரிமெல்லாம் வந்துக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி பச்சை வந்துருக்கிறான், அப்புறம் கத்திரி பிள்ளை வந்துருக்கிறான், அப்புறம் என்னதுப்பா சவப்பு கூட வந்துருக்கிறான். ஆனால் இன்னும் மஞ்சள் ஒரு தரம் கூட வந்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறான். ஸோ இங்கே நம்ம தலைமை வேறு யாரையோ போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு போகிறான். இன்னும் ஒருத்தன் ஹெட்ஷாட் அடித்து போட்டு தாக்கியாச்சு, இன்னும் ஒருத்தக்கிறான். சரி, எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தனாக்கா கண்டெய்னருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டுக்கிறான். ஸோ என்னையே அடிச்சிருவேடா அப்படின்ட்டு நான் ஒரு ஹெட்ஷாட் போகலான்னு ட்ரை பண்ணுவேன், அதுவும் அடிக்க முடியாது. ஸோ போட்டு அப்படியே கண்ணை கையிலேருந்து ஸ்விட்ச் பண்ணி எடுத்தாவே போதும், அதே கெத்து தான். ஸோ அப்படியே ஹெட்ஷாட் அடிச்சுட்டு நம்ம மூஞ்ச பக்கத்தில் போய் பயம் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அந்த நம்ம தலைமை எல்லோ டாப் கிரமில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா அபு. ஸோ அவனும் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டே தாங்கிறான், அவன் பேரும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் ஒரு தரமாச்சும் நம்ம பேர் வந்துடாதா அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அடிக்கிறேன். ஏன்னா எல்லோ டாப் கிரமில் இருக்கிறால நம்ம பேரை பார்க்கட்டும் அப்படின்ட்டு நான் அடிச்சுட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறான்னு பார்த்தா ஒன்றையும் இல்லை. இந்த இடத்துல பாருங்களேன், செம்ம காமெடியாயிரும், காமெடிங்கிறங்க பார்த்தீங்களா, கடுப்பாயிரும். ஸோ நீங்களே அதை பாருங்க. நீங்களே சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேய் தேன்னு தேய்ச்சா அது ஓசிகள் எடுத்தால் எப்படி இருக்கும், அது டாப் கிரிமில் எல்லாரும் எடுக்கிறான். சரி, இங்கே ஒருத்தன் வரான், ஹெட்ஷாட் போகலான்னு பார்த்தா ஹெட்ஷாட் விழுந்துச்சுட்டு உன் கில்லு என் கையில் தாண்டா அப்படின்னு நானும் துரத்துன்னு துரத்தேன், அவன் எங்கே போனானே தெரில. ஸோ நம்ம ஆளுங்களே அடித்து முடிச்சு விட்டாங்க. நானும் நம்ம பேர் ஒரு தடவாச்சும் மாஸ்டராக வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், இந்த டாப் கிரிமில் இருக்கிற நேரம் அவன் பேரே தான் வருது அப்படின்னு. ஸோ இங்கே வேறு நம்மளால் கிளி கிளிக்கு இப்போ எமோட் போட்டுட்டுக்கிறான். சரி, எமோட்டாடா போடுறேன், எமோட்டு உனக்கு வருண்டா போடுற நேரம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி நான் இப்போ பாருங்கள் அவுட் ஆயிரு ஹெட்ஷாட் வாங்கி. ஸோ எங்கேருந்து அடித்தானே தெரியாது, அவன் ஃபேமஸில் வச்சு ஹெட்ஷாட் வச்சு விட்டான். ஸோ எங்கேருந்து அடித்தானே தெரில, அப்புறம் பார்த்தா தான் இந்த வீட்டு மேலேருந்து ஸ்கோப் வச்சு அடிச்சுக்கிறான். நம்மளால் அடித்து அடிச்சுட்டு போகிறான், நம்மளால் என்ன பண்ணுறான். சரி பரவாயில்ல, நம்மளால் ப்ரோ பிளேயர் ஆச்சு அப்படின்னு பார்த்தா க்ளோவால் எல்லாம் கரெக்டாக போடுவோம். இங்கே பார்த்தா நான் பார்க்குற நேரம் பார்த்து வேணும்னே சிரிப்பான். ஸோ நான் வேறு கடுப்பு ஆகிட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்த ஸ்பீடு பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள் நம்மளால் எல்லாம் கரெக்டாக, இவன் கூட விளாட்றான், இவன் என்ன பண்ணுறானே தெரில, என்னமோ மூமெண்ட் கொடுக்குற மாதிரி சீனு போட்டான். ஸோ டாப் கிரிமில் வச்சுருந்தா நீனா பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஹெட்ஷாட்லாம் அடிக்கிறான், என்ன பண்ணுறானே தெரில. இப்போ இந்த இடத்துல உனக்கு செம ஃபன் மூமெண்ட்டுங்க பாருங்கள், க்ளோவெல்லாம் போட்டான், செம ஃபன்னாக நடக்கும் பாருங்கள். அந்த இடத்துல போய் இவன் மெடிக்கெட்டு சுற்றுவோம், ஆமாம் மெடிக்கெட்டு சுற்றுவான். ஸோ சுற்றிட்டு மேலே போவான். போன வாட்டி இவனுக்கு பாருங்கள் ஒரு செம தில்வாலை மூமெண்ட், மேலே ஏறி வந்தானே அடிக்கலான்னு பார்ப்பான். அந்த அவன் என்ன பண்ணுறான் நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நின்றுக்கிட்டான், அங்கே போனால் அவன் அடிக்கிறேன், இங்கே போனால் இவன் அடிப்பான். ஸோ இவனை கரெக்டாக கணிச்சுட்டான், இங்கே தான் வருவான். அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம மேலே வந்து அடிப்பான்ட்டு இவன் க்ளோவல் போட்டால் அங்கேருந்து அடித்து தாக்கி போட்டு தள்ளிவிட்டான். ஸோ இப்போ இவன் சிரிப்பான்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை சிரிக்கல, இவன் வேறு எமௌண்ட் தான் போடுவான், அங்கே கிரம போட்டுப்பான். ஸோ நாமளும் அவன் மாஸ்டர் ஆகலான்னு ட்ரை பண்ணால் ஒரு தான் கூட முடியல. ஸோ இப்போ 2-1 போயிருக்குது மேட்ச், நம்ம போய் அடிச்சு ஆகணும். ஸோ நானும் ஸ்கோப் போட்டு தொலைவரேன் லாங்கிலேருந்து. இங்கே பாருங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளால் நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ நம்மளால் ரிவ்யூ பண்ண ஓடுறாங்க, நம்ம ரிவ்யூ பண்ணுவோன்னு தெரில. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அபு சுற்றிட்டு போயிட்டு இருக்கிறான் நம்ம டாப் கிரிமினல். நானும் ஸ்கோப் போட்டு தொலைவரேன், ஒருத்தனாச்சும் கிடச்சா ஹெட் அடியிலான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. ஸோ நமக்குன்னு ஒருத்தன் ஒடியாரான், அடித்தா அவன் ஓடி போயிட்டான், டே நீ ஏன் மாட்டிக்கிட்டேடா, நான் பாட்டுக்கு சும்மா ஸ்கோப் போடுறேன். ஸோ அடிக்கிறேன்னு தெரிஞ்சு எதுக்கு அவன் திருப்பி வந்தானே தெரில. சரி வந்தான் வந்துட்டேன், எனக்கு ஒரு கில்லு கொடுத்துட்டு போடா அப்படின்ட்டு நானும் ஒரு அடி அடிச்சு ஸோ அவனை அப்படியே கில் எடுத்தாச்சு. இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கு ரெண்டு பேர் எங்கள் தானே டெத் ஆகணும், நான் மாஸ்டர் ஆகியே திருவண்டு நானும் ஓடு ஓடுன்னு ஓடுறேன். ஸோ ஓடு ஓடுன்ட்டு ஓடனா இங்கே ஒருத்தக்கிறான், ஜே நம்ம ஒருத்த மாட்டிட்டான்டா அப்படின்னு ஹெட்ஷாட் போட்டால். ஸோ அது ஹெட்ஷாட் கில்லு வருமா இல்லையா நீங்களே பாருங்களேன். ஒரு நிமிஷம் ஹெட் விழுந்துச்சு, ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஸோ இங்கேருந்து நானும் ஒருத்தனை போட்டு தேய் தேய் தேய்க்க அவன் அங்கே போய் க்ளோவல் போட்டான். ஸோ இங்கே பாருங்களா க்ளோவல் போட்டான், நான் பார்த்துட்டு அவன் அங்கே தான் இருக்கிறான். நம்ம ஆளுங்க எல்லாம் மேலே போவானுங்க, ஆனால் இருக்கிறது கூட தெரியாது நம்ம ஆளுங்க. ஸோ அப்புறம் பார்த்தா தான் ஐயோ அங்கே ஒருத்தர் க்ளோவல் போட்டேனே, மேலே இருந்தால் எங்கே போனால் அந்த கில்லை நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு மேலே போனால் அவன் நம்மளால் போட்டு க்ளோவல் போட்டு உள்ளே இருப்பான், நானும் போட்டு தேய் தேய்ந்து எடுப்பேன், எடுத்துகிட்டு போயிடும் நம்ம அபு. இருங்க இருங்க அபு தானே, ஆமாம் இங்கே பாருங்கள் நம்ம அபு. அபு இல்லை எவனோ ஒருத்தன், சரி ஓசிகள் எடுத்துகிறான் நம்ம அபு தான் எடுப்பான்னு நினச்சேன், ஏன்னா அவன் தான் எப்போ பார்த்தாலும் ஓசிகள் எடுத்துக்கிறான். ஸோ இப்போ பாருங்கள் 3-1 போயிடுச்சு. இப்போ நம்ம சொந்தக்கார ஊரான கிளாக்டவரில் இறக்கி விட்டாங்க, நம்ம குருநாதவரை காலுக்கிட்டே உட்காந்துக்கிறாரு. ஸோ குருநாதர் கேட்டால் கொடுக்காமையே இருக்கணும், அதனால் ஏஆர்எம் கேட்டாருன்ட்டு டப்புன்னு கொடுத்தாச்சு. ஸோ குருநாதர் ஒரு வச்சு 1 கிலோமீட்டர் நான் ஓன வாட்டி குட் ஜாப்னு போடுவார், இருங்க உங்களுக்கு காட்டுறீங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓடியான்ட்டு குட் ஜாப்னு போகிறாரு. சரி வாத்தலைவா நம்ம போய் அவனை அடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஓடு ஓடுன்னு ஓடுவேன், இங்கே நம்மளால் நாக்காய் போயிடுவோம். ஸோ அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம குருநாதர் போயிடுவார், நாமளும் பின்னாடி போனால் நான் மெதுவாக ரிவ்யூ பண்ணுறாரு. சரி நம்ம ஆள் கவர் போட்டு ரிவ்யூ பண்ணி விட்டான் அப்படின்னு நம்ம சுற்றிட்டு போய் அந்த 2 கிலோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 1 கிலோ கூட கிடைக்காது, இல்லை இல்லை 1 கிலோ தான் கிடைக்கும், அந்த 1 கிலோவில் நாம தான் போய் அடிச்சு கொடுப்போம். ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தர் நாக்கு
ஸ்டக் ஆயிடுவான். இந்த இடத்துல நான் ஹெட் அடியிலன்னு பார்த்தா நான் காலில் விழுந்துச்சு எப்படின்னே தெரில. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அடித்து அந்தாண்ட ஒருத்தர் ஏற்கனவே நாக்கு போலக்குது கீழேருந்தே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான்னு சொல்ல மாட்டேயா அப்படின்னாக்கா, நம்ம குருநாதர் போய் பார்க்கணும்ல. இங்கே பாருங்கள், அடி அடின்னு அடிச்சாச்சு, நாலு ஒன்று போயிடுச்சு. ஸோ போய் அவர் தரமாக அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு மாஸ்டர் நம்ம வருவோமா அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லையா அப்படின்னாக்கா, ஒரு அக்கா வந்துட்டாங்க. அந்த அக்கா ஓசிகள் எடுத்து ஃபஸ்ட் இடத்துல வந்துருச்சு. ஸோ இருங்க இருங்க வந்துட்டு போகுது, சீனு வேறு போகிறது இந்த அக்கா. ஸோ போட்டு போகுது போங்க. ஸோ ஓசிகள் எடுக்கிறதுல நாமளும் மண்ணம் தானே, இந்த ஒரு தரம் தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ செகண்ட் இடம் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குருநாதர் மூணாவது இடத்துல இருக்கிறாரு. ஏன் நம்ம குருநாதர் ஆள்லனே தெரில. சார் ரெக்வஸ்ட் கொடுப்பேன், என்ன ரெக்வஸ்ட் எடுக்கல. இங்கே பாருங்க, நம்ம குருநாதருக்கு மட்டும் நாலு லைக் விழுந்துச்சு. சரி எப்படி விழுந்துச்சுனே தெரில. ஸோ இருங்க வெளியே வந்தாச்சு, அதெல்லாம் கிளிப் பண்ணி போட்டாச்சு. இருங்க குருநாதரை போய் பார்க்கலாம். ரெக்வஸ்ட் கொடுத்தா வரமாட்டேங்கிறானே. ஸோ வரலைன்னா போகிறம்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்படியே பார்த்தலாம் எதில் இருக்கிறான்ட்டு. ஸோ முன்னே சொல்லியிருப்பேன் ஹீரோயிக்கில் இருக்கிறான். இருங்க உள்ளே போய் பார்த்தலாம். ஸோ உள்ளே போயாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஹீரோயிக்கில் இருக்கிறான். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.